ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வெர்ஷன் 2 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வந்து வெர்ஷன் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ அந்த டவுன்லோட் லிங்கே வந்து எங்கே இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்தீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அங்கே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு, இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பொறுமையாக வந்து சொல்லியிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக் வராது. இப்போ அங்கே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வந்து இந்த நியூ அப்டேட் பஸ்ஸுமிலிருந்து இந்தோனேஷியாக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் மோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக ஒரு ரியலிஸ்டிக் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே வந்து நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணியிருந்தோம். போஸ்டர்ஸு, அப்புறம் வந்து இந்த பில்டிங்ஸோட கலர்ஸு, அப்புறம் பில்டிங்கோட ஷாப்ஸோட நேம்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து தமிழ் லாங்குவேஜ்லாம் அங்கங்கே வச்சுருந்தோம். அப்படி எதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாதான், தமிழ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாதான். அப்படி வச்சா வந்து பஸ்ஸிட்டே வந்து இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு நிறையா ரிக்வஸ்டர்ஸ் வந்ததுனால வந்து அந்த லிங்க்கே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். டவுன்லோட் லிங்க்கையும் அந்த மோடு க்ரியேட் பண்ணதும் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால் வந்து உடனே 1 வீக்குள்ளே அது எதுவுமே இல்லாமல் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி வந்து ஒரு தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வந்து வெர்ஷன் 2 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லோரும் நிறையா பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் மோடு. அதில் வந்து போஸ்டர்ஸு அந்த மாதிரி அவங்க இப்போ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் யார் எதுவும் கேட்கல. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணோன்னே வந்து இப்படி வைக்கக்கூடாது, அப்படி வச்சிங்கன்னா பஸ்ஸிட்லாம் வந்து பேன் பண்ணிடுவாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரே ஏகப்பட்ட ரிக்வஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த மோடே வந்து டவுன்லோட் லிங்க்கே வந்து எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து சாரி. அதனால தான் இப்போ நான் லாஸ்ட்டு போட்ட 2 வீடியோட லிங்க்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்காது, டெலீட் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, அதான் வந்து இப்போ உடனே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வெர்ஷன் 2. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த எல்லாமே இதில் இருக்கும். சில எது இருக்காது, எது இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த நம்ம வெர்ஷன் 1 இருந்த மாதிரியே வந்து இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரேஜு, அப்புறம் வந்து லிவரிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த டிராஃபிக் மோடில் அந்த டிராஃபிக் மோடுக்கும் இந்த டிராஃபிக் மோடில் என்னென்ன டிஃப்ரென்ஸு, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேரேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். கேரேஜ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் வந்து டிரைவரோட ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். கேரேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸோட லிவரிஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பஸ்ஸோட லிவரிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லைட்டாக. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் எசிடிசி லிவரிலாம் இருக்காது. ஒயிட் எசிடிசி, அப்புறம் ஓல்டு மாடல் எசிடிசி அந்த லிவரி, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நம்ம கிரே கலர் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ட்ராவல்ஸு, டாட் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரு நம்ம கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, இந்த எல்லா லிவரிஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸு, நான் ஒவ்வொரு சவுண்ட்ஸாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலன்னா வந்து அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன், நீங்கள் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த நம்ம 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ண பார்த்தீங்களா வெர்ஷன் 1, அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலூன் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா போஸ்டரு, இதில் வந்து கவுண்டமணி சாரோட இமேஜ் இருக்கும், அதில் வந்து சில தமிழில் டைலாக் எழுதியிருக்கும், அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதான். ஸோ அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம், அதையும் எடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து போஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் வச்சுருந்த போஸ்டர்ஸ்லாம் அப்படி வைக்கக்கூடாது, இந்தோனேஷியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, மனசே இல்லாமல் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணோம். ஏன்னா க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் கண் விழித்து கஷ்டப்பட்டு அந்த டிராஃபிக் மோட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் அந்த லிங்க்கே வந்து எடுத்துட்டோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா
கிராஃபிக்ஸ்லாம் வந்து அதே மாதிரி வந்து மாசாக தான் இருக்கும், கிராஃபிக்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சைடில் இருக்க கடையில் இருக்க அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்லாம் வந்து போஸ்டர்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஜிஆர்டி நகை மாளிகை, மாருதி சுசுக்கி, டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி வந்து செவத்தில் போஸ்டர் கூட வைக்கக்கூடாதுங்கிறாங்க, என்ன பண்ணுறது, அதையும் எடுக்க வேண்டியதாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த டிராஃபிக் மோடு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த டிராஃபிக் மோடோட வெர்ஷனும் கேம் நீங்கள் வச்சுருக்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கேம் வெர்ஷனும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி கேம் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டிராஃபிக் மோடு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.5 தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கேம் வெர்ஷனும் உங்கள் டிராஃபிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிற டிராஃபிக் வெர்ஷனும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த டிராஃபிக் மோட்னாலும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிராஃபிக் மோட் ரிலீஸ் ஆன விளையாட்டு பிள்ளை அந்த சேனலுக்கு போகும். அந்த சேனலில் இந்த டிராஃபிக் மோட் ரிலீஸ் ஆன அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஷேர் மோட்ஸ் லிங்க்கு தான், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு விஜெட்டரிச்சூர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். விஜெட்டரிச்சூர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு வழக்கம் போல் வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டிராஃபிக் மோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்மார்ட் டிராஃபிக் அப்படின்னு இருக்கும். காமிக்கிறேன், உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். TN Smart Traffic Mode Version 3.5 by Team GCTN அப்படின்னு இருக்கும். இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, TN Smart Traffic Mode Version 3.5 by Team GCTN.7Z அப்படின்னு இருக்கும். இதான் நம்ம டவுன்லோட் பண்ண டிராஃபிக் மோடு. இதை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இயர் கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கேட்டவுடனே வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு என்னென்னா பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து அவர் விளையாட்டு பிள்ளை சேனலில் வந்து பார்த்துக்கோங்க. அவர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பார், இல்லாட்டி வீடியோவில் வந்து போட்டிருப்பார். ஸோ அதனால் வந்து பாஸ்வேர்டு வந்து அங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா டிராஃபிக் மோடோட ஓனர் வந்து அவர். ஸோ அதனால் பாஸ்வேர்டு அவரை தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் டிஎன் ஸ்மார்ட் டிராஃபிக் மோட் வெர்ஷன் 3.5 டீம் ஜிசிடிஎன் இந்த மாதிரி வந்து புது ஃபோல்டர் வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து டிராஃபிக் மோட் வந்து இருக்கும். அதை வந்து சிங்கிள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் காப்பி ஆப்ஷன் இருக்கும், காப்பி கொடுத்துக்கோங்க. அப்படியே க்ரீன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு ஓபிபி ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு மாலியோ டாட் பஸ் சிமிலர் ஐடி ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து கீழே வந்து அந்த பேஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலரில், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே வந்து இப்போ வந்து நமக்கு டிராஃபிக் மோட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணுங்கள். கேம் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் அதே பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, பேஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டிராஃபிக் மோட் அதே இடத்துக்கு வந்துட்டு அந்த டிராஃபிக் மோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரீநேம் கொடுத்துட்டு அந்த டூருக்கு பார்த்தீங்களா டூவை மட்டும் எடுத்துகிட்டு ஒன் கொடுங்க. ஒன் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கேமை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இது மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து அதே நம்ம டிராஃபிக் மோட் வந்து ரீநேம் பண்ண பார்த்திங்களா, அங்கே போய்ட்டு மறுபடியும் டிராஃபிக் மோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் ஆப்ஷன் வரும். ரீநேம் கொடுத்துட்டு அந்த ஒன்று எடுத்துகிட்டு த்ரீ போடுங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. த்ரீ போட்டு டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மூணு நம்பரில் ஒரு நம்பருக்கு. அதே மாதிரி வந்து இந்த டிராஃபிக் மோட் பார்த்திங்கன்னா எல்லா மொபைலுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னா எந்த டிராஃபிக் மோடு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த டிராஃபிக் மோடோட வெர்ஷனையும் உங்கள் நீங்கள் வச்சுருக்க கேம் வெர்ஷனை வந்து சேமானு பார்க்கணும். சேமானு பார்த்துட்டு வந்து நீங்கள் எந்த டிராஃபிக் மோட்னாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு 3.5 தான் இந்த டிராஃபிக் மோட் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.